சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகுதி நீக்க விவகாரத்தில் சட்டப்பேரவைத் தலைவர்களின் அதிகாரங்களை நாடாளுமன்றம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் கட்சி தாவிய காங்கிரஸ் எம்எல்ஏவை தகுதி நீக்கம் செய்யக்கோரி அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவரிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதி ரோஹிஞ்சன் நாரிமன் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு நேற்று தீர்ப்பளித்தது. அதில் கட்சி தாவிய எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மனுதாரர்கள் மீண்டும் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவரை அணுக வேண்டும் என்றும் அதன் மீது அவர் 4 வாரங்களில் நடவடிக்கை எடுக்க தவறினால் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் சட்டப்பேரவைத் தலைவரும் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவராக உள்ள நிலையில் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் மனுக்கள் மீது முடிவு எடுப்பதில் அவருக்குள்ள அதிகாரங்களை நாடாளுமன்றம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.